மாற்று குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது தேர்தல் களம் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கக்கூடிய நிலையில் சில துக்க நிகழ்வுகளும் நடந்துட்டாக இருக்குது. அப்படித்தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்திரகுமாரி அப்படிங்கிறவங்களோட இழப்பு வந்து திமுகவினருக்கு பேரடியாக விழுந்திருக்கு. அதாவது மொத்தமாக திமுக தொண்டர்கள் எல்லாரும் திரண்டு போய் மலரஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இது என்ன விஷயம், அது மட்டும் இல்லாமல் அவங்க திமுகவில் என்ன பொறுப்பில் இருந்திருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தோட முன்னாள் அமைச்சரும் திமுக இலக்கிய அணி தலைவருமான புலவர் இந்திரகுமாரியோட மறைவுக்கு தலைவர்கள் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கு அவங்களோட உடல் அடக்கம் வந்து செய்யப்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புலவர் இந்திரகுமாரி அதிமுக ஆட்சியில் அமைச்சராகவும் பதவி இருந்திருக்காங்க. 1991 1996 காலகட்டத்தில் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சராக பதவியில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இந்திரகுமாரி நாற்றம்பள்ளி தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கும் தேர்வாகியிருக்காங்க. 2006 இவங்க திமுகவில் இணைஞ்சாங்க. ஊழல் வழக்கில் இந்திரகுமாரிக்கும் அவரோட கணவர் பாபுவுக்கும் தலா 5 வந்து சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்துச்சு. இதை தவிர இந்திரகுமாரி மேலே பள்ளி மாணவர்களுக்கான இலவச பொருட்களை வாங்கியதாகவும் ஊழல் வழக்கு வந்து இருந்ததாகவும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் திமுகவில் இணைஞ்சதுமே இந்திரகுமாரிக்கு இலக்கிய அணியில் முக்கிய பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த இந்திரகுமாரி நேற்றிரவு வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காங்க. சிறுநீரக பாதிப்பு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. இவங்களோட வயசு வந்து 74. தொட்டில் குழந்தை திட்டம் உருவாக முக்கிய காரணமாக விளங்கியவர் அப்படின்னா அவங்க இந்திரகுமாரி அவர்கள் தான். இவரோட கணவர் பாபு வந்து வழக்கறிஞராக இருக்கார். இவங்களுக்கு லேகா சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. இந்திரகுமாரியோட உடல் அஞ்சலிக்காக அடையாறு காந்தி நகரில் இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டில் வைக்கப்பட்டிருக்கு. திமுக நிர்வாகிகள் பலரும் வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைய தினம் அவரோட இறுதி சடங்கு பெசன் நகரில் நடக்க இருக்கிறதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திரகுமாரியோட மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. திமுகவின் இலக்கிய அணி தலைவர் இந்திரகுமாரி மறைந்த துயரை வந்து செய்தி வந்து சோகத்தில் ஆழ்த்திருச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவரான இந்திரகுமாரி தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்று மக்களுக்கு பணியாற்றியிருக்காங்க. தீராத தமிழ் பற்றுடன் இலக்கிய வெளியில் வந்து இயங்கியவர் தான் இவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மறைவு திமுகவுக்கும் இலக்கிய உலகுக்கும் பேரிழப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திமுக தொண்டர்களுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் பார்க்கப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவரோட குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், உடன்பிறப்புன்னு எல்லாத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை ஆறுதல்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் வந்து தேர்தல் களம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கக்கூடிய நிலையில் இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் டைம்ஸில் அங்கங்கே இந்த மாதிரியான சில துக்க நிகழ்வுகளும் நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் கூட அது வந்து எந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ வந்து அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்படுத்துமா இல்லை அதுவே வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுருக்கு. இருந்தாலும் கூட இவங்களோட மறைவு வந்து கண்டிப்பாக யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா திமுகலையும் அதிமுகலையும் மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்த நபர் இப்போ வந்து காலமானதுனால மிகப்பெரிய அளவில் திமுக தொண்டர்களும் மறுபுறம் வந்து அதிமுக முன்னாள் தொண்டர்களும் வந்து ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் இது வந்து ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூன் ஆகுங்க.